ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தின்ஸ் ஹோம். நம்ம சேனலில் இன்றைக்கி வாழைத்தண்டும் கடலைப்பருப்பும் போட்டு ஒரு ஹெல்த்தியான கூட்டு தாங்க பார்க்க போகிறோம். இந்த கூட்டில் வந்து நார்ச்சத்து வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அடிக்கடி இந்த கூட்டு செய்து சாப்பிட்லாம். வெறுமனே வாழைத்தண்டு கூட்டு மட்டும் கூட செய்து சாப்பிட்லாம், பருப்பு சேர்க்காமல். குழந்தைங்களுக்கு செய்யும்போது இந்த மாதிரி பருப்பு போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கூட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நித்தின்ஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கூட்டு ரெடி பண்ணலாம். இதை நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஒரு வாழைத்தண்டு, முழு வாழைத்தண்டு ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நார்மலாக கூட பாத்திரத்துலேயும் கூட செய்யலாம். நான் குக்கரில் செய்கிறதுனா குழந்தைங்களுக்கு நான் மசிச்சு தரப்போகிறேன், சாதத்தோடு பிசைஞ்சு மசிச்சு கொடுக்க போகிறேன். அதுக்காக நான் கொஞ்சம் நல்லா மசியட்டுன்றதுக்காக குக்கரில் செய்கிறேன். நீங்கள் வெறுமனை கடையில் கூட செய்துக்கலாம். கடலைப்பருப்பை வந்து ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். கழுவிட்டு அதில் தண்ணி ஊற்றி, நம்ம சமைக்கிற தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அதனால் நான் தண்ணியோடு சேர்த்துட்றேன். நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுட்டு டைரெக்டாக செய்கிறதுனா கூட செய்துக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு ஊற வச்சோன்னா சீக்கிரமே மசிச்சிடும். இப்போ இது கூட உப்பு, மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து வேக வச்சு எடுத்துடலாம். நான் மெயினாக குக்கரில் செய்கிறதுக்கு காரணம் குழந்தைங்களுக்கு வந்து சாதத்தோடு இதை மசிச்சு தரப்போகிறேன், அதுக்காக தான் நான் குக்கரில் செய்கிறேன். இப்போ இதை வேக வச்சுட்டு இதுக்கு கூட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்கு என்னென்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் குட்டியாக நறுக்கிக்கோங்க. 2 பல் தேங்காய், 2-3 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 3 பல் பூண்டு, பூண்டு வந்து தோல் உரிக்காமல் போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், நான் காரம் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இதெல்லாத்தையும் மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், காய் வந்து வெந்துருச்சு. இது குக்கரில் வந்து ஒரு 2-3 விசில் தான் வச்சேன். நான் பருப்பு ஊற வச்சதுனால கொஞ்சம் சீக்கிரமே எடுத்துட்டேன். இப்போ இந்த தண்ணியில் ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம பெப்பரும் சீரகத்தூளும் போட்டு குழந்தைங்களுக்கு சூப் மாதிரி கூட கொடுக்கலாம். இப்போ இதை கூட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு இந்த பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயத்தை கிளாஸியாக வதக்கினா போதும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கிற காயை எடுத்து இது கூட சேர்த்துடலாம். நான் வந்து அந்த தண்ணியோடு தான் சேர்க்குறேன். இங்கே தண்ணி கம்மியாக சேர்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூட்டு வந்து ரொம்ப கெட்டியாகவே இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை அது கூட சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கனாலே இந்த கூட்டு வந்து நல்லா கெட்டியாயிரும், இந்த தண்ணியெல்லாம் வத்திரும். தண்ணியெல்லாம் வத்திட்டு நல்லா கெட்டியாக வந்துடும். இடையிலடையில் கிளறி விட்டுடுங்க, இல்லைன்னா தண்ணி வத்திச்சுன்னா அடியில் பற்ற ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால அது வந்து சீக்கிரமே கெட்டியாகிடும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் தான் நான் கொதிக்க வச்சேன். தேங்காய் விழுது சேர்த்துட்டு எவ்வளோ கெட்டியாகிடுச்சு பாருங்கள், தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தாங்க, கொஞ்சம் செமிசாலிட்னு சொல்லுவாங்கள்ல அந்த பதத்தில் இருந்தால் தான் இந்த கூட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து வெறும் சுடு சாதம் வச்சு இந்த கூட்டு மட்டும் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வெறும் ரச சாதம் வச்சு கூட இந்த கூட்டு சாப்பிட்லாங்க, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வாரத்தில் 2 முறை இந்த கூட்டை செய்து கொடுங்க. டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. ஹெல்த்தியான இந்த கூட்டை நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி நித்தின்ஸ் ஹோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.